வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுண்டக்காய் வெந்தயம் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு தண்ணி விட்டு நைட்டே ஊற வச்சுடுவோம். நீங்க தேவைப்பட்ட வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஊறி வந்துட்டு இருக்கு. இப்போ புளி எடுத்துப்போம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை எடுத்துட்டு 1/4 லிட்டருக்கு வெதுவெதுப்பான தண்ணியை விட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுப்போம். அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணியை விட்டுக்கலாம். இப்போ சுண்டக்காய் வத்தலை சேர்த்துப்போம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன். வறுத்துப்போம், லோ ஃப்ளேம்லயே வறுத்துப்போம். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு இது போதும். இதை ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டுலாம். அதே எண்ணெயில இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணியை விட்டுப்போம். 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கும். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். ஹீப்ராகவே சேர்த்துப்போம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போதான் நம்மளுடைய சாம்பார் பொடி கருகாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ புளி தண்ணியை விட்டுடலாம். 1/4 லிட்டருக்கு புளி தண்ணியை விட்டுண்டாச்சு. இதை மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, இந்த லெவல் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டும் நல்லா கொடுக்கக்கூடியது. இந்த தண்ணியோடையே சேர்த்துருவோம். இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, வெந்தயம்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா இன்னும் நல்லா திக்காயிடும், பட் இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டா போதும். 2 நிமிஷம் ஆயிடுத்து, சுண்டக்காய் வத்தலை சேர்த்துடலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணியை விட்டுப்போம். இன்னும் 1 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம். 1 நிமிஷம் ஆயிடுத்து, நல்ல வாசனை வந்துட்டு திக்காவும் ஆயிட்டு இருக்கு. இது போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டாப் கிளாஸா இருக்கும். ஈவன் தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.